வெல்கம் டு அன்பு கோர்ஸ். டுடே பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, எல்லாரோட லைஃப்லையும் ரொட்டீனாக நடக்கக்கூடிய ஒரு 10 ஃபேக்ட்ஸை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1 ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கோபம். உண்மையான ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருந்தோம் அப்படின்னா, அவங்க பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே இருக்க கோபம் 3 நாளைக்கு மேலே நீடிக்காது அப்படிங்கிறது தான் வந்து முதல் ஃபேக்ட். நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தில் ஒரு பையன் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட ஒரு பொண்ணு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து அதிகம். அதே சமயம் அந்த பொண்ணு வந்து தான் எடுத்த முடிவில் மாறக்கூடாது அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்பர் 2 ஃபேக்டர். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் வந்து நம்ம அடிக்கடி கண்டிப்பாக போயிருப்போம். அங்கே வந்து எல்லோ, ரெட், ஆரஞ்ச் இந்த 3 கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கலாம். இந்த 3 கலரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரே காமன் ரீசன், அது வேற ஒன்றும் இல்லை. அந்த 3 கலர்லாம் வந்து நமக்கு வந்து அதிகமாக பசி உணர்வை தூண்டக்கூடிய ஒரு கலர்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 4 ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம ரோட்டில் எங்கேயா தனியாக நடந்துட்டு இருக்கும்போதோ இல்லை ஒரு ரூமில் வந்து உட்காந்துருக்கும் போதோ நம்ம கூட வந்து யாரோ, நம்ம தனியாக தான் இருந்தாலும் நம்ம கூட வந்து யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபீலாக இருக்கும். அது ஃபீலிங் வந்து ஒரு வாரத்துக்கு எல்லாருக்கும் குறைஞ்சது சராசரியாக 5 தடவையாவது வரும் அப்படிங்கிறது தான் வந்து நம்பர் 4 ஃபேக்ட். நம்பர் 5 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பையன் போத பழக்கத்துக்கு அடிமையாகும் போது கிடைக்கிற சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து ஈக்குவல், அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து ஈக்குவலாக ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு அதர் சோசியல் மீடியாவோ ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் அவன் போஸ்ட் பண்ணுற போஸ்ட்டுக்கு வந்து அதிகமாக லைக்ஸ், கமெண்ட், ஷேர் வரலாம். அப்போ அதனால் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபிகேஷன் அந்த போதை பொருளுக்காக, அந்த போதை பொருள்னால வர சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பர் 5 ஃபேக்ட்டு. நம்ம 6 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். பட் நமக்காக நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணுறத விட நமக்கு பிடிச்சவங்களுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அப்போ வந்து கிடைக்கிற சர்டிஃபிகேஷன் வந்து நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்பர் 6 ஃபேக்ட். நம்பர் 7 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்கே ஒரு இடத்துல வந்து சின்ன போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் இல்லைனா வந்து நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அடிபட்டுருக்கும் போது நமக்குள்ளே வந்து ஒரு வலி ஏற்படும்ல, அந்த வலிக்கு ஈக்குவலான பெயின், அந்த வலிக்கு ஈக்குவலான ஒரு உணர்வு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் பண்ணிட்டு இன்னொருத்தங்க போகும்போது வந்து அதே வலி வந்து ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து நம்பர் 7 ஃபேக்ட் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் நம்பர் எயிட் ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பர்சனலாக வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்து வரும்போது, நம்ம ரீசெண்டாக வந்து தப்பு பண்ணியிருப்போம்ல, தப்புன்னு இல்லை, நம்ம ரீசெண்டாக வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருப்போம், அந்த ஆக்டிவிட்டி பூரா நம்மளை அறியாமே வந்து நம்ம வந்து மைண்டுக்குள்ளே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து நம்பர் 8 ஃபேக்ட். நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அழுகும்போது சந்தோஷத்தினாலே அழுவோம், சிலர் வந்து சோகத்தினாலே அழுவாங்க. சந்தோஷத்தினால வர கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீருமோ, சோகத்தினால வர்றது வந்து எல்லாருக்கும் நேச்சுரல் தான். ஸோ இந்த சந்தோஷத்தினால வருதுல அந்த கண்ணீர், அது வந்து மொதல் சொட்டு கண்ணீர் வந்து வலது கண்ணிலிருந்து வரும். அதே மாதிரி வந்து சோகத்தினால ஒருத்தர் அழுகும்போது அவனோட வர மொதல் சொட்டு கண்ணீர் வந்து இடது கண்ணிலிருந்து வரும். இதுதான் வந்து நம்பர் 9 ஃபேக்ட்டு. 10 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லோரும் வந்து ட்ரீம்ஸ் வந்து வர்றது வந்து இயல்பு தான். அந்த ட்ரீம்ஸ் வந்து நம்ம யாரை வந்து அதிகமாக விரும்புகிறோமோ இல்லை யார் அதிகமாக வெறுக்கிறோமோ அவங்க தான் நம்ம கனவு அதிகமாக வருவாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்பர் 10 ஃபேக்ட்டு. அதாவது அவங்க அதிகமாக வராங்க அப்படின்னா டெய்லி வரணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு 75% மேலே அப்படி இருக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதான் வந்து நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண ஒரு 10 ஃபேக்ட்ஸு. இதே மாதிரி நான் வந்து வேறு வீடியோ எதுவும் பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அன்பு கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வந்து நான் வந்து வேறு டாபிக் ஏதாவது பேசணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் அடுத்து பேசுகிறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்ததுன்னா கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல்.